ரெண்டா பார்க்க போகிற நம்ம பருத்தி தோட்டம், அழகாடும் பருத்தி கொண்டு இருக்கோம். இது அடுத்து ரெண்டாவது ஊண்டணும், அதுக்கு தான் அன்றைக்கி உழவு அடித்தோம். பருவம் இல்லை, நனைக்கணும், நினச்சி விழுகணும். நீ நினைக்க சொன்னால் இன்றைக்கி சாமி கும்பிட்டனால நினைக்கலை. பன்னி பருத்தி நம்ம ஏரியா எங்கிட்டு ஃபுல்லி ஃபுல்லாமே அதுதான் நல்லா போகும். பீட்டி கட்டணும்னு இங்கே கேட்க மாட்டாங்க. எல்லாம் நல்லா முளைச்சிட்டு அவ்வளோதான், ஒரு களையை வெட்டிட்டு டிஏபி ரீஜெண்ட் குறனையும் கலந்து போட்ட வேண்டிதான். இங்கே நமக்கு வந்து எல்லாம் ஃப்ரீ கரண்டு, அதனால் இங்கே வந்து விவசாயம் பக்கத்து ஆள் இல்லை, அம்மா அப்பா மட்டும்தான். இல்லைனா ஃபுல்லாக எல்லா காடும் மோசூல் ஏற்றிருப்போம். மானூர் அப்படி கிடையாது, அது மீட்ரு கரண்டு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே பண்ண முடியும். உளுந்து வேற போட்டிருக்கோம் இல்லை, அதுவும் நல்லா முளைச்சிட்டு அவ்வளோதான். நாலு நாளில் இந்த தர காஞ்ச உடனே களை வெட்டிட வேண்டிதான். இன்னொன்று பாரடிச்சு விண்ணா பருத்தி நல்லாயிருக்கும். நம்ம ஏரியாவில் பாரடிச்சு விண்ணுற இங்கே பழக்கமும் இல்லை, மண்ணை நினச்சி நல்லா கொண்டு வரலாம். இதுனா சும்மா வெட்டி சும்மா போகிற மாதிரி தான் இருக்கும். பத்து கடை போட்டிருக்கு இந்த இடம் மட்டும், சீப்பாக கிடச்சி ஒரு நாளைக்கு 200 ரூபா, அதனால் பத்து கடை அமைத்து தருங்க ஐயா. இது நம்ம சோளாரம் தோட்டம் தான், நெல் 100 வாரத்தில் அறுக்கணும், அது வர அப்படியே கிடக்கு.